நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மிக விரைவாக நடத்துவதற்கான வாய்ப்புகளானது உருவாகி இருக்கிறது ஸோ மீண்டும் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளுமே உருவாகி இருக்கிறது இதனை குறித்த முழுமையான தகவலை தான் நாம் காண இருக்கிறோம் ஆகவே நமது குழுவில் பயணிக்கக்கூடிய நண்பர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக்கோங்க இதுவரைக்கும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு பயிற்சி எடுக்காத நண்பர்கள் உடனடியாக உங்களுடைய பயிற்சியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் வரக்கூடிய ஆண்டுகளில் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதன் காரணமாக இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வானது நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உருவாகியுள்ளது நண்பர்களே இப்பொழுது இந்த ஆண்டு சரிங்களா இந்த ஆண்டு மாணவர்களின் சேர்க்கையை அடிப்படையாக கொண்டு மீண்டும் இருநூற்று ஐம்பத்தி நான்கு காலி பணியிடங்களை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கி கொடுக்கணும்னு சொல்லி முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பள்ளியின் சார்பாகவும் சரி அந்த முதன்மை கல்வி அலுவலர்கள் வந்து பார்த்திங்கன்னா இயக்குநர் பள்ளிக்கல்வி இயக்குநர்களுக்கும் சரி தகவல் தெரிவிப்பதாக செய்திகளானது நம்மளுக்கு கிடைச்சிருக்குது ஸோ ஆகையால் இந்த டிஆர்பி வட்டாரத்திலையும் சரி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை வட்டாரத்திலையும் சரி இதனை குறித்த தகவலை விசாரிக்கின்ற பட்சத்தில் பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டு பள்ளி மாணவர்களுடைய ஆண்டு தேர்வை முன்னிட்டு அவர்களுடைய கல்வி நலனை அடிப்படையாக கொண்டு மீண்டும் இந்த ஆண்டு மாணவர்களின் சேர்க்கையை அடிப்படையாக வைத்து காலி பணியிடமாக உள்ள பணியிடங்களில் ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கையானது எழுப்பப்பட்டுள்ளது என்பது தான் இப்பொழுது நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி ஸோ இனி ஓரிரு நாட்களில் உங்களுக்கு மீண்டும் காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை இந்த ஆண்டு கா மாணவர்களினுடைய சேர்க்கையை அடிப்படையாக வைத்து தமிழ் ஆரமிச்சு அனைத்து பாடத்திற்குமே வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்கள் கணக்கெடுக்கப்பட்டு மீண்டும் வந்து ஏற்கனவே இருநூற்று ஐம்பத்தி நான்கு காலி பணியிடங்களை எப்படி நிரப்பினார்களோ அதே போல் டெம்பரவரியாக வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுடைய கல்வி நலனை கருத்தில் கொண்டு நிரப்புவதற்கான ஒரு ஸ்டெப்பானது எடுக்க போகிறாங்க ஸோ இதை அடிப்படையாக வைத்து அடுத்த ஆண்டு அப்கிரேட் பண்ணக்கூடிய பள்ளிகள் அது மட்டும் இல்லாமல் ரிட்டைர்மெண்ட் போஸ்ட்டு மீண்டும் காலி பணியிடங்கள் பார்க்கும் பொழுது அதிக மான பணியிடங்கள் உருவாகுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் அடுத்த ஆண்டு இறுதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வை டிஆர்பியின் மூலமாக நடத்தி அவங்களுக்கு ஆசிரியர்களை நியமிப்பதற்கான வழிமுறைகளும் உருவாக்கப்படும் என்பது தான் இப்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி ஆகவே நண்பர்கள் யாருமே வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணாமல் இல்லை ப்ரிப்பரேஷனை வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கொண்டு ஒரு தொய்வு மனப்பான்மையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த தகவலானது மகிழ்ச்சிகரமாக அமைஞ்சிருக்கும் உங்களுடைய பணியை பெறுவதற்கான பயிற்சியை இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் பாடத்திட்டம் இதனை குறித்த தகவலுமே அடுத்து உங்களுக்கு ஓரிரு வாரங்களில் அப்டேட் பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் உருவாகி இருப்பது ஆகவே நீங்கள் இருக்கக்கூடிய தகவல்களை இப்போ இருந்தே நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் அடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களை அடுத்து நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் ஆகவே யாருமே காலத்தை வீணாக்கிட வேண்டாம் இந்த ஆண்டு மாணவர்களின் சேர்க்கையை அடிப்படையாக வைத்து காலிப்பணியிடம் அதிகரிக்கிறது என்பது தற்போதைய செய்தி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஓரிரு நாட்களில் உங்களுக்கு பள்ளி கல்வித்துறை இயக்குனர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் காலிப்பணியிடங்களுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக கூடிய அடுத்து வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஆகவே நண்பர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய அரசு பணிக்கு பயிற்சியை இப்போ இருந்தே ஆரம்பித்து வெற்றி பெறுவதை உறுதி செய்து கொள்ளுங்கள் நன்றி